சிறுமி என்ன யாருக்கு கல்யாணம் கேட்டா இவ யாரை கல்யாணம் பண்ணிட்டாலோ அந்த பையனுக்கு அதுக்கு முத நாள் தான் கல்யாணம் இருக்கு. பையன் எங்க ஹஸ்பண்ட் இருக்கல எங்க அவனை வர சொல்லுங்க வெளியான. அப்ப அவங்க சொல்றாங்க அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகலையே எல்லாம் நாங்க ஊர்ல எல்லாம் விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஊர்ல எவன் போய் சொல்ல போறானா இன்னொருத்தையை வச்சிருக்கேன்னு சொல்லுவானா ஏமாற்றிட்டேன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நேராக போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார் பொண்ணோட அப்பாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் அங்கே போனால் தான் தெரியுமே ஸ்டேஷனில் விடு விடுன்னு விட்டுருக்குறாங்க. சட்டம் என்ன தெரியுமா உனக்கு எப்படி நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நீ இல்லைன்னு ஏமாத்துவ. இன்றைக்கு இந்தியாவில் நிறைய பெண்கள் ஏற்கனவே அவன் கல்யாணமானவனா இல்லையான்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லா பெண்களுக்கும் நாம் சொல்லக்கூடியது கல்யாணம் பண்ணினா யார் என்ன சொன்னாலும் முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பாக அன்னைக்கே போங்க அடுத்த நாள் போங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். ஒவ்வொரு வாரமும் வழக்கு எண்ணில் குடும்ப நல வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் பல வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம். இன்று வந்து அப்படிங்கிற ஒரு முக்கியமான பெயர். ஆகா, ஒரு முக்கியமான பெயர். இது வந்து தமிழக அரசியலும் இந்த பெயர் முக்கியமான ஒரு பெயராக இருந்திருக்கு. அரசியல் பேசாம சட்டம் மட்டும் பேசலாம். ஆனால் அந்த பெயருக்காக நான் விஷயம் சொன்னேன். நான் சரி ஓகே. இந்த பெண் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த பொண்ணுடைய கணவன் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தது. ரெண்டு குழந்தைகளோடு வாழ்கிற ஒரு பெண். பொதுவாகவே வந்து கணவன் இல்லாமல் ஒரு பெண் வாழ்க்கையை நடத்தினான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிரமங்களை அனுபவிக்க நேரிடும் இந்த சமூகத்தில். இந்த சமூகத்தில் குறிப்பாக, அதுவும் குறிப்பாக ஆண்கள்கிட்ட, அதாவது யாரும் இல்லாத அனாதையாக இப்படி ரெண்டு குழந்தைகளோட பொம்பளை இருக்கான்னா நிறைய பேருக்கு பரிவு வந்துடும், பாசம் வந்து உதவி செய்யணும்னு வருவாங்க, உதவி செய்யணும்னு வருவாங்க. அப்புறம் அவங்களுடைய அது இல்லாத சில பேர் வக்கர பார்வையிலேயே அவங்கள வறுத்தெடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு உதவுறதுக்காக வராங்க. வந்துட்டு அப்போ கூட நிராகரிக்கிறா, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிராகரிக்கிறா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கஷ்டப்படுறத நான் பார்த்தேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் மற்றவங்கள மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பொண்ணு நல்லா இருப்பான், உண்மையிலேயே நல்ல லட்சணமான ஒரு பொண்ணு. ரெண்டு குழந்தைகள் இருக்குங்கிறதும் தெரிஞ்சு தான் அந்த பையன் வந்து உதவி செஞ்சான். இவளும் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்களேன், ஒரு துணை கிடைக்கும் போது எல்லாருக்கும் சரி அவர் தான் நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்கிறாரு. ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவும் ஆச்சா, அந்த குழந்தைகள் அப்பா இல்லாமல் வளர வேண்டாமே அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு வந்து சரின்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ஒரு விதவையை கல்யாணம் பண்ணுறேன், ரெண்டு குழந்தைகளோட கல்யாணம் பண்ணுறேன்னா என் வீட்டில் பெற்றோர் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கோவிலில் வச்சு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பக்குவமாக அப்பா அம்மா கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன், அதுக்கப்புறமா நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இதுவும் ஏறத்தாழ ஏற்றுக்கிற மாதிரி தான் தோணிருக்கு, எனக்கு நமக்கே தோணலையே அப்படின்னு அப்படி தான் தோணுச்சு. சரின்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு அவரோட போய் குடித்தனம் பண்ணுறேன். ஆனால் இந்த பொண்ணு அப்படி குடித்தனம் பண்ணினாலும் இந்த பையன் கரெக்டாக ராத்திரி ஆனால் கிளம்பி வெளியே போயிடுறான். ஓகே, ஒரு ரெண்டு மூணு நாள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், ஒரு தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்ந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ராத்திரி ஆனால் வெளியே போயிடுவான். வெளியே போனோன்னு இவ என்னென்னு கேட்குறா, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு, நான் உன்னை கல்யாணம் பண்ண விஷயத்த நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலை, இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க பையன் இன்னொருத்தருக்கு மனைவியெல்லாம் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, நான் போய் எங்கள் அப்பா அம்மாட்ட அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை, சீக்கிரமே சொல்லுங்கள், சீக்கிரமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இவன் போய் நான் சொல்கிறேன்னு தான் சொல்கிறான். ஒரு மாதம் போகுது, ரெண்டு மாதம் போகுது, போயிட்டுருக்கான், சந்தர்ப்பம் வாய்க்கல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை ஹாஸ்பிட்டலே போயிட்டுருக்கு, அதாவது காரணங்கள் தான் வருது இல்லாமல் இவளை கூட்டிகிட்டே போகலை. திடீர்னு பார்த்தா ஆளே காணும், வரவே இல்லை. ஒரு ரெண்டு மாதத்துக்கு பக்கம் அந்த பக்கம் கூட தலையே வச்சு படுக்கலாமே. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து சந்தேகம் வந்துட்டு என்ன பண்ணுறான், நேராக அவங்க வீட்டுக்கு போகிறான். ஓகே, ஃபைனலாக ஃபைனலாக வேறு வழி இல்லைல்ல, ரெண்டு குழந்தைகளையும் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். போய் பார்த்தா அந்த வீட்டில் வாழை மரமெல்லாம் தோரணம் கட்டி இருக்குது, வாடி போன வாழை மரம் தோரணம் இதெல்லாம் இருக்குது. பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு, என்ன இப்படி ஒரு இது. சரினு என்ன யாருக்கு கல்யாணம் கேட்டால், இவ யாரை கல்யாணம் பண்ணிட்டாலோ அந்த பையனுக்கு அதுக்கு முதல் நாள் தான் கல்யாணம் இருக்குது. பையன் எங்கே, ஹஸ்பண்ட் இருக்கால, எங்கே அவனை வர சொல்லுங்க வெளியேன்னு அவன் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். அங்கேயே அந்த பந்தலுக்கு கீழேயே உட்காந்து இந்த பொண்ணு ஒப்பாரி வைக்கிற அழுகிறான், இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாரு உங்கள் பிள்ளை அப்படின்னு எல்லாம்.
நீ தானே ஜாக்கிரதையாக இருக்க, நீ என் பையனை வளைச்சு போட வந்தியா. வழக்கம் போல வழக்கம் போல குற்றத்தை எல்லாத்தையும் பெண்கள் சுமத்துவதுங்கிறது தான் இந்த சமூகத்தினுடைய இயல்பே. அதுதான் குழந்தை வச்சுட்டு உனக்கு என் பையன் கேட்குதா அப்படின்னு அவளை வசவெல்லாம் பயங்கர திட்டு. அந்த பொண்ணை அடிக்க வராத குறை. இவன் ஆன வரைக்கும் பார்த்துட்டு ஊர்க்காரர்கிட்ட பேசி பார்க்குறா, அந்த பொண்ணு வீடு எதுன்னு கேட்குறான். ஏன்னா இவன் அங்கே தானே இருக்கான். முதல்ல அவங்ககிட்ட போய் நம்ம நியாயம் கேட்போம், இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுறான். இந்த ஊரில் இந்த இடத்துலன்னு நார்மலாகவே வீட்டு அட்ரஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியாது ஊர்க்காரவங்களுக்கெல்லாம், ஆனால் அந்த ஊர் எதுன்னு தெரியும். ஆமாம், கிராமங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது என்னென்னா கண்டுபிடிக்கிறது எளிமையான விஷயம். இந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போகிறது ஒரு நாள் ஆகிடுது அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கு போகும்போதே புத்திசாலி பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, இவன் கோவிலில் வச்சு தாலி கட்டினா பாருங்கள், அந்த ஃபோட்டோ இருக்குது. ஓ, ஃபோட்டோ ஆதார். கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா இவன் என்ன பண்ணுறான், இந்த குழந்தைகள் இருக்குதுல்ல, இந்த குழந்தைகளுக்கு தான் தான் தகப்பன்னு வேற ஆசை காட்டுவாங்க பார்த்தீங்களா. அப்போவே என்ன பண்ணிடுறான், நான் குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த ரேஷன் கார்டு வாங்கி தரேன் உனக்கு, ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டில் புருஷன் பேருங்கிற இடத்துல இந்த பையனும், பொண்டாட்டிங்கிற இடத்துல அந்த பொண்ணும், குழந்தைகளுக்கு இனிஷியலும், இதெல்லாம் தான் அந்த பொண்ணை ரொம்ப கவர்ந்துருக்கு. அதனால தான் வந்து அந்த வலையில் அவள் விழுந்திருக்கிறான். அதனால் அந்த விஷயங்கள் இது எல்லாம் வந்து சேகரித்து எடுத்துக்கிட்டு அவள் போகிறாள். ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஊருக்கு போகிறான். ஊருக்கு போய் அங்கே போய் அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து சொல்கிறா, ஐயா நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க, எனக்கு அவரை தவிர யாரும் கிடையாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகலையே, எல்லாம் நாங்கள் ஊர்லெல்லாம் விசாரிச்சுட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஊரில் எவன் போய் சொல்ல போகிறான் நான் இன்னொருத்தையை வச்சுருக்கேன்னு சொல்லுவானா, கோவில வச்சு கல்யாணம் பண்ணது காட்டுறா, ரேஷன் கார்டு காட்டுறா, ஆதார் கார்டு காட்டுறா, தன்னுடைய ஆதார் கார்டு, இதெல்லாம் காட்டுனதுக்கு பிறகுதான் அந்த பையன் வந்து தலைய குனிஞ்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தான். பேசவே இல்லை முதல்ல. அதுக்கப்புறம் அவ வந்து கேட்டாளாம், உனக்கு என்ன நியாயம் இருக்கா, ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்துற, என் பொண்ணை எதுக்கு நீ ஏமாத்துறேன்னு அப்பங்கார அழுகுறான். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீ பேசாமல் இருக்க வேண்டியது, என் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டியே அப்படின்னு. அப்புறம் இந்த பொண்ணு அழுகிறத பார்த்து அந்த மணப்பெண்ணுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அது வந்து, அக்கா தயவுசெய்து நான் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், இவன் கல்யாணத்துக்கும் போதே இப்படி ஏமாத்திருக்கானே, இவனை நம்பி நான் வாழ்க்கையில் வச்சா இனி எத்தனை ஏமாற்றங்களுக்கு நான் ஆளாக நேரிடும், கண்டிப்பாக இப்படி ஒரு வஸ்டான ஆளோட நான் வாழ்க்கை நடத்த விரும்பலை. அந்த பொண்ணு முடிவு எடுத்துட்டான், அந்த பொண்ணு முடிவு எடுத்துட்டான், அவன் ரொம்ப போல்டான பொண்ணு, அவங்க வீட்லேயும் அவன் முடிவை ஏற்றுக்கிட்டாங்க. நீ வந்து கல்யாணத்துக்கான செலவு நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் அத்தனை என் பொண்ணுக்கு கொடுத்துடணும், கொடுத்து தானே ஆகணும். ஆமாம், அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட, அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார், பொண்ணோட அப்பாவும் பொண்ணும், பொண்ணும் ரெண்டு பேரும். அங்கே போனால் தான் தெரியுமே ஸ்டேஷனில், விடுன்னு விட்டுருக்குறாங்க. சட்டம் என்ன தெரியுமா உனக்கு, எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ இல்லைன்னு ஏமாத்துவ, நீ இப்படி ஏமாத்தினே அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு புகார் கொடுத்தாருன்னா நீ எங்கே போய் நிற்கணும், பொண்டாட்டி தாலி கட்டின பொண்டாட்டி, நீ வந்து இந்த மாதிரி ஏமாத்தினா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும். இந்த வழக்கு நடந்தபோது அடல்ட்ரி சட்டம் இருக்குது, இந்த வழக்கு நடந்தபோது, அதனால் அந்த பிரச்சனையில் நீ மாட்டின அப்போவும் நீ உள்ளே போயிடுவேன். ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போனீங்கன்னா அதுக்கும் நீ மாட்டிப்ப, எப்படி இருந்தாலும் ரெண்டு தண்டனை, கிட்டத்தட்ட ரெண்டு தண்டனை கிடைக்கும். ஆமா, டபுளா, அது சேர்ந்து அனுபவிக்கிறானோ இல்ல தனித்தனியா அனுபவிக்கிறானோ அது நீதிபதி கொடுக்கற தீர்ப்பை பொறுத்து. ஆனா இதெல்லாம் நீ பண்ணினது தப்புன்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்களும் விடாம போராடி இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அதுக்கப்புறமா பேசி அந்த பொண்ணுக்கான கல்யாண செலவு, ஒரு பெரு பரம்படியான ஒரு குடும்பம், ஒரு வசதியான குடும்பம் அவங்க, ஆனாலும் வந்து தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாங்க அந்த பையனுக்கு. அதனால் அவங்க நம்ம கல்யாண செலவு முழுக்க கிளைம் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க. அவன் அந்த பொண்ணை தாலியை கொடுத்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே வீசிட்டு போயிட்டான் அந்த பொண்ணு. நல்ல வேலை, தப்பிச்சா பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பேரை ஏமாற்ற மாட்டாங்க சொல்லுங்க. ஆனால் இதுக்கு பெரிய இதில் நான் பாராட்ட வேண்டியதுன்னு சொன்னால் அந்த பொண்ணை தான் பாராட்டணும். இன்றைக்கு இந்தியாவில் நிறைய பெண்கள் ஏற்கனவே அவன் கல்யாணமானவனா இல்லையான்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்கான முறையில் ஏதாவது இந்த அரசாங்கம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்போ எந்த இடத்துலையும் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்கிறதும், எல்லா கல்யாணங்களையும் இப்போ நம்ம பாருங்கள், இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம், அதாவது பதிவு திருமணமாக அதை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறோம்.
அந்த மாதிரி பதிவு செய்கிற பொழுது பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போய் இந்த பையனுக்கு இதுவரைக்கும் பதிவு நடக்கவில்லை அப்படின்னு வந்தா அவன் கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லலாம். இதுக்கையும் தாண்டி திலாலங்கடி பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது ஏமாத்துறவங்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர முடியும். அதனால அரசாங்கம் செய்யக்கூடியது அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா திருமணத்தையும் கட்டாயமா பதிவு பண்ணும். இப்ப கட்டாயமா பதிவு பண்ணோன்னு சட்டம் இருக்கு. ஆனா இப்பவும் பதிவு பண்ணாம நிறைய திருமணங்கள் நடக்குது. அது வந்து கோர்ட்ல வந்து இது பாதிப்படையும் தானே மேடம். இது பெண்களுக்கும் ஒரு விதத்துல ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி மண்டபத்துல கல்யாண பத்திரிக்கை போட்டோ இதெல்லாம் வச்சாலுமே ஆதாரமா எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லாம இனிமேல வந்து கொடுக்கறதுக்கு வந்து நீங்க பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்னு சொல்றோம் இல்லையா, பதிவு சான்றிதழை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும். அது கொண்டு வந்தா நிறைய குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல கல்யாணத்துக்கு ஒரு அடிப்படையான விஷயமா பதிவுத்துறை ஆபீஸ்க்கு போய் கல்யாணங்களை பதிவுத்துறை ஆபீஸ்ல வச்சு இந்த பையன் இந்த மாதிரி எந்த மேரேஜும் பதிவுக்கு கையெழுத்து போடல அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும்னு வரணும். ஸோ ரெண்டு இடத்துலையும் இந்த வழியை வந்து அடைக்கிற பொழுதுதான் இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லா பெண்களுக்கும் நாம சொல்லக்கூடியது, கல்யாணம் பண்ணினா யார் என்ன சொன்னாலும் முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பா அன்னைக்கே போங்க, அடுத்த நாள் போங்க. இப்போ அந்த சட்டம் எல்லாம் வந்த பிறகு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க கூட இப்போ போய் பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம் தெரியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம சொல்லக்கூடியதெல்லாம், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பதிவை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. என்ன விஷயம்னா, இந்த பதிவில் இப்போ நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஒரு போர்ட்ரஸ்ல வேலை செய்வார், அவர் வேற ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. நாங்க கூட்டு அன்றாடம் பார்க்கிறோம். அந்த ஆள் செத்த பிறகு நான் தான் அவருக்கு அவரோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து நிப்பாங்க. இதுக்கு ஆபீஷியலா யார் யார் ப்ரூஃப் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஆபீஷியலான வைஃப் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியும், டிக்ளரேஷன் போட்டு வாங்க முடியும். இது பாருங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நம்ம பண்ணலாம், அது பண்ணலாம். அதனால அந்த விஷயங்களுக்காகவாவது நீங்க கட்டாயம் திருமணங்களை பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு பிற்கால பயன்கள் கூட, கணவன் இறந்த பிறகு வரக்கூடிய பண பயன்கள் கிடைக்கும் சரியா, அதுக்கப்புறம் வாரிசு வேலை கிடைக்கும், கர்ணி அடிப்படையினால ஒரு வேலை கிடைக்கும். இது இந்த விஷயங்கள் எல்லாம் தேவைன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக திருமணங்களை பதிவு செய்யணும், செஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஜெயாவுடைய திருமணம் நமக்கு காட்டுற ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். அதனால அரசாங்கத்துக்கும் இந்த ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீதிமன்றமும் இனிமேல் அதை கேட்கணுங்கிறதும் என்னுடைய சஜஷனாக நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அந்த இரண்டு மனைவிகள் வச்சிருக்காங்க, திடீர்னு வந்தவங்கன்னா யார் அஃபிஷியலுங்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் ஒரு பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேடம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து அங்கிட்டும் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருந்துட்டு பென்ஷன் எந்த வீட்டுக்கு மேம் போகும்? பென்ஷன் வந்து முறையாக கல்யாணம் பண்ணி பதிவு செஞ்சுருக்காங்கல்ல, சட்டபூர்வமான மனைவிக்கு தான் பென்ஷன் போகும். ஆனால் இவர் ரெண்டாவது ஒன்று வச்சுக்கிறாரு பாருங்க, அது ரெஜிஸ்டர் பண்ணி தான் என்ன மேம்? அது ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, பண்ணினாலும் செல்லாது. ஓகே, இதுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அப்போ செல்லும். ஓகே, இப்போ அப்படி கிடையாது. இவர் தான் கல்யாணமே பண்ணாமல் தான், இந்த பொண்ணு இருக்கு இந்த பொண்ணுக்குங்கும் போது இது ரெண்டாவது மனைவி தானே, டைவர்ஸ் வாங்கல இல்லையா? அதனால அதுல மட்டும் இல்லப்பா, இதுல ரெண்டு மனைவி இல்ல மூணு மனைவி எல்லாம் வந்து நீதிமன்றத்துல நின்னுக்கிறது எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். நம்ம ஆளுங்க ரொம்ப கெட்டிக்காரனுங்கப்பா இந்த விஷயத்துல. ஐ எம் சோ சாரி டு சே திஸ். என்னன்னா, அந்த ரெண்டாவது திருமணத்துல பிறக்கிற குழந்தைகள் இருக்குல்ல, அவங்களை வந்து இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு முன்ன மாதிரி சொல்றது கிடையாது. அவர்களும் வந்து அந்த ஆளுடைய குழந்தைகள் தான், சட்டபூர்வமான வாரிசுகள். இப்போ ஃபேமிலி பென்ஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டாவது சம்சாரத்துக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தா, ஆணே இருந்தாலும் குழந்தைகள் நீ இருந்தா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கட்டாயமாக பென்ஷனில் ஒரு பகுதி போகும். ஓகே, ஹாஃப் ஆஃப். ஆமாம், ஹாஃப் ஆஃப்னு சொல்ல முடியாது. ஒரு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ குழந்தை, அந்த அம்மாவுக்கு ஒன்று, அந்த அம்மாவுடைய ரெண்டு குழந்தையோ மூணு குழந்தையா இருந்தால் அந்த மூணு, இவங்களுக்கு அப்படித்தான் வந்து பிரித்து தான் வந்து பென்ஷனில் கொடுக்க முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இந்த அம்மாவுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கிடைக்காம, அது மட்டும் அது முக்கியம் தானே. அதனால் வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஒரு வழக்கு இதில் வந்தது, அதில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ரெண்டு பேரையும் பேசி மீடியேஷனில் ரெண்டு பேரும் சமாதானமாக போனீங்கன்னா ஆளுக்கு ஒன்று கிடைக்கும், சண்டை போட்டுட்டே இருந்தால் நீங்கள் சாகர வரைக்கும் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மீடியேஷனுக்கு அனுப்பினாங்க. ஓகே, அது வந்து மீடியேஷனுங்கிறது வந்து கோர்ட்டு ப்ரொசீடிங் மாதிரியே இல்லாமல் சமாதானமாக பேசி ஒரு முடிவெடுத்து தீர்மானமாக அதை கொண்டு வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும், சமரசமாக தீர்வு காணுகிற ஒரு மையம் அது.
அதனால் அதில் அனுப்பின போது சரி உன் பையனுக்கு நீ வேலையை வச்சுக்கோ பென்ஷனை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆச்சு. ஆனால் அது சட்டபூர்வமானதானா இல்லை ரெண்டு பேரும் மனம் விட்டு நாங்கள் சண்டை போடலன்னு சொல்லிட்டா நீ சண்டை போட்டுட்டே இரு நாங்கள் கோர்ட்டு சொல்லணும். அதனால் அப்படி தான் நடந்தது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஓகே மேடம், மேடம் இப்போ இந்த இது மாதிரி ரெண்டு குழந்தைங்க கணவன் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்க பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேடம்? இது மாதிரியான ஆட்கள் வந்து அந்த வகையில் கேட்குறேன் நான். இல்லை இந்த மாதிரியான பரோபகாரிகள் நிறைய வருவாங்க. இது வந்து உலகத்தில் நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் பார்க்கணும். எல்லா ஆணுக்கும் போலவே பெண்ணுக்கும் தேவை இருக்கிறது. தவிர்க்க முடியாமல் இந்த வலையில் அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். சில பேர் தெரிந்தே நிறைய பெண்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். ரெண்டும் உண்டு தான். நம்ம வந்து ஒரு தரப்பை மட்டுமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தெரியாமல் செஞ்சவங்களுக்கான விஷயம்தான் நான் இப்போ பேசின எல்லாமே. தெரிஞ்சே போறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுதான் போனாங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். அந்த நேரத்தில் கூட கோர்ட் என்ன நினைக்கும்னா இது திருமணமே இல்லை, அந்த கேஸ்லேயே கூட இது திருமணமே இல்லைன்னு தான் கோர்ட்டில் அவன் பேசினான். ஓ, உன்னை நான் கூடிதானே வாழ்ந்தேன், நான் திருமணமாக செஞ்சேன்னு. ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இப்போ தான் அந்த பத்திரிக்கை இதெல்லாம் வச்சு பத்திரிக்கையில் ஃபோட்டோ ஃபோட்டோ மற்றெல்லாம் வச்சுருந்தால ரேஷன் கார்டெல்லாம், அதனால் ப்ரூவ் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து சட்டபூர்வமான முறையில் அக்னியை வலம் வந்து சரியா மங்கள மோத மங்களமான மந்திரம் மோதப்பட்டு அப்படி அப்படிலாம் தாலி கட்டலைன்னா கூட ரெண்டு பேரும் ஒன்றா நீண்ட காலம் வாழ்ந்தாலே லாங் கோஹாபிட்டேஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்தாலே திருமணம் செய்து கொள்வதாக டீம்டு மேரீட் டு பி மேரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை திருமணமாக கருதி ஜீவனாம்சம் கொடுக்கலாம் அப்படின்னுலாம் இருக்குது. அதனால இதுல என்ன ஒன்னொன்னு தோண்ட தோண்ட ஒரு புதையல் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு இது தைக்கும் போது ஒரு பூதம் வர மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய. ஓகே மேடம், ஜெயா வழக்கு வந்து பல விஷயங்களை இதுல பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் மேடம். ஏன்னா பென்ஷன் பத்தி இரண்டு மனைவி மார்கள் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்டாக போன அண்டர்ஸ்டாண்டிங்காக போனாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்த ஒரு வழக்கில் உங்களை சந்திக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி. வணக்கம்.